யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம் நேற்று இரவு உணர்வாக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் இடித்தளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைப்பு உட்பட அரசின் உயர்மட்ட அழுத்தங்களாலேயே இந்த நினைவிடம் இடித்து அளிக்கப்பட்டது என்று தெரிய வருகின்றது. இறுதிப்போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த நினைவு மூட்டம் அமைக்கப்பட்டது. இந்த கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சும் பல்கலைக்கழக மாணவர்களான குழுவும் 2015 யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு அறிவித்திருந்தனர். அதன் பின்னர் இறுதிக்கட்டத்தில் இருந்த கட்டுமான பணிகள் மாணவர்களால் நிறைவு செய்யப்பட்ட நினைவு மூட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகளும் கொண்டிருக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் அந்த நினைவு மூட்டம் தொடர்பில் எந்த சர்ச்சையும் ஏற்பட்டிருக்காத நிலையில் நேற்றிரவு திடீரென அந்த நினைவிடம் ஏசிபி இயந்திரம் கொண்டு இடித்தளிக்கப்பட்டுள்ளது. குறித்த தூவி அமைந்திருந்த இடத்தில் இரண்டு மின்விளக்குகள் யாவும் அமைக்கப்பட்டு வெளியில் எவரும் அறிய வந்த இந்த இடித்தளிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஸ்ரீ சத்யம் ராஜாவிடம் கேட்டபோதும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பில்லாத கட்டுமானம் உள்ளது என்றும் அந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்றும் சில தினங்களுக்கு முன்னர் கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தை பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பிரிவுக்கு சாட்சிகள் செய்திருந்தேன். அதன் அடிப்படையில் அவர்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்த உயர் ராணுவ அதிகாரிகள் இந்த நினைவிடத்தை பார்த்து சென்றனர் என்றும் அதன் பின்னரே நினைவிடத்தை அகற்றும் நடவடிக்கைகள் மும்முரமாகின என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நினைவு மூட்டம் இடித்தளிக்கப்படும் தகவல் அறிந்ததும் மாணவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கூடியிருக்கின்றனர். அவர்கள் உட்செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பல்கலைக்கழகம் முன்பாக போலீசாரும் அதிரடி படையினரும் தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு பதற்ற நிலைமை நிலவி வருகின்றது.